Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போறது ஹேண்ட் ஹைஜீன் ஆர் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் தான். ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் ஹைஜீன் அப்படியும் சொல்வாங்க. ஹேண்ட் ஹைஜீன் ஏன் பண்ணணும்? முக்கிய காரணம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்கு தான். இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் சைடில் டிரான்சிசன்ட் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அது எவ்ரிடே நம்ம வந்து கைகளை கிளினிக்கல் செட்டிங்கில் இருக்கும்போது நம்மளோட சர்ஃபேஸ் ஹேண்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜீன் இருந்துச்சுன்னா நம்மளும் நம்ம பேஷண்ட்டும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபெக்ஷன்லேருந்து. எப்போ நம்ம ஹேண்ட் வாஷிங் பண்ணணும், எது நம்மளோட ப்ராப்பர் டைம் கிளினிக்கல் செட்டப்பில்? பிஃபோர் டச்சிங் ஏ பேஷண்ட், அதாவது ஒரு பேஷண்ட்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷிங் ப்ராப்பராக பண்ணிட்டு போகணும். க்ளீன் ஆர் ஏசெப்டிக் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் டெக்னிக் பண்ணணும். ஒரு பாடி ஃப்ளூயிட் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கைகளை கழுவி தான் ஆகணும் டெக்னிக் மூலமாக. ஒரு பேஷண்ட்டை டச் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு பேஷண்ட்டோட சரௌண்டிங்ஸை டச் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக கைகளை கழுவி ஆகணும். ஏன் நம்ம ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்? இப்போ ஒரு பேஷண்ட்கிட்ட ஒரு ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ் இருக்கும், நம்ம கிட்டேருந்து கேரிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் தான் அது. கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஆல்கஹால் பேஸ்டு ஃபார்முலேஷன், ரெண்டாவது சோப் அண்ட் வாட்டர். டைமிங்ஸ், சோப் ரப்பில் வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா 40 to 60 seconds வரைக்கும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இதே ஆல்கஹால் ரப் பார்த்திங்கன்னா 20 to 30 seconds. ப்ரொசீஜர், ஒரு ஹெல்த் கேர் என்விரான்மெண்ட்டில் எப்பயுமே ஸ்டாஃப் வந்து ஒரு நெயில்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கணும். ஒரு ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் ஆர் ஒரு நெயில் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணியில் வந்து டேப் வாட்டர் திறந்து கைகளை கழுவிக்கணும். சோப் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி கைகளை அப்ளை பண்ணணும். இப்போது 7 steps வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். step number 1, கைகளை ரெண்டு கையிலையும் பாம் டு பாம் ரப் பண்ணணும். step number 2, ரப் ரைட் பாம் ஓவர் லெஃப்ட் டார்சம் வித் இன்டர்லேஸ்டு, அதாவது நம்ம ரைட் பாமை வந்து லெஃப்ட் பேக் சைட் ஆஃப் தி டார்சம் வந்து மேலே வச்சுக்கிட்டு நம்ம ரப் பண்ணணும். step number 3, ரப் பேக் ஆஃப் ஃபிங்கர்ஸ் டு ஆப்போசிங் பாம் வித் இன்டர்லேஸ்டு ஃபிங்கர். step number 4, இன்டர்லாக்டு ஃபிங்கர் அண்ட் வைஸ் பர்சா. step number 5, ரொட்டேஷனல் ரப்பிங் ஆஃப் லெஃப்ட் தம் கிளாஸ்ப்ட் இன் ரைட் பாம் அண்ட் வைஸ் வர்சா. step number 6, ரொட்டேஷனல் ரப்பிங் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் வித் கிளாஸ்ப்ட் ஃபிங்கர் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் அண்ட் வைஸ் வர்சா. step number 7, ரப் தி பிரெஸ்ட். இந்த 7 steps நம்ம பண்ணி முடிச்சுட்டு ரின்ஸ் ஹேண்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் ஒரு சிங்கிள் டவல் எடுத்துக்கிட்டு நம்ம கைகளை தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண டவலில் இல்லைனா நம்ம எல்போ வச்சு அந்த டேப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.